நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாமியார் கொடுமையால் அடித்து துன்புறுத்தப்பட்ட பெண் ஆடைகளை கிழிந்து அரை நிறுவன கோலத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போராடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தானில் சுரு மாவட்டத்தில் உள்ள விடாசர் என்ற இடத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் அவரது மாமியாருக்கும் நேற்று முன்தினம் சண்டை எழுந்துள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த அந்த மாமியார் தனது மருமகளை சரமாரியாக தாக்கியுள்ளார். அவருடன் சேர்ந்து அந்த பெண்ணின் மகள்களும் தங்களுக்கு தாயாருக்கு ஆதரவாக அந்த இளம் பெண்ணை சரமாரியாக தாக்கி ஆடைகளையும் கிழித்தனர். அரை நிர்வாணப்பட்ட அந்த பெண் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் வீட்டை விட்டு வெளியேறி வந்தார். அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனிலும் புகார் அளிக்க அதே கோலத்திலே நடந்து சென்றார். சாலையில் அரை நிர்வாணமாக பெண் நடந்து செல்வதை பார்த்த பலர் அவருக்கு உதவாமல் அவரை மொபைல் போனில் படம் பிடித்தனர். பெண்ணின் கோலத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பெண்ணின் கணவர் அசாம் மாநிலத்தில் தினக்கூலியாக வேலை பார்த்து வருவதாகவும், அவர் ஊரில் இல்லாத நேரத்தில் அந்த பெண்ணை அவரது மாமியார் மற்றும் உறவினர்கள் அடித்து துன்புறுத்துவதாகவும், துன்புறுத்துவது வாடிக்கை என்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். துன்புறுத்தப்பட்ட பெண் கடத்தி வரப்பட்டவரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.